அகிலம் நேயசொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் இந்த நாட்களில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக 40க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு குறிப்பிடுகிறது. முல்லைத்தீவு மற்றும் புதுக்குடியிருப்பு பிரதேசங்களில் பெய்து வரும் அடைமழையினால் முல்லைத்தீவு மற்றும் புதுக்குடியிருப்பு பிரதேசங்களில் இந்த பருவத்தில் பயிரிடப்பட்டுள்ள 1000 ஏக்கருக்கு அதிகமான சிறு பயிர் சேதமடையும் அபாயம் காணப்படுவதாகவும் முல்லைத்தீவு விவசாயிகள் கூறுகின்றார்கள். இதேவேளை யாழ்ப்பாணம் சண்டலிபா பிரதேசத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளம் காரணமாக 12 குடும்பங்களைச் சேர்ந்த 37 பேர் வீடுகளை விட்டு உறவினர் வீடுகளுக்கு சென்றுள்ளதாக யாழ் அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. வாதுவ சுதுவெளி மங்கட பகுதியில் லொரியொன்றுடன் பஸ் ஒன்றும் மோதிக்கொண்டதில் விபத்து ஏற்பட்டுள்ளது. ஆடை தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பஸ்ஸே விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் காயமடைந்த 16 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். களுத்துறையிலிருந்து பாணத்துறை நோக்கி பயணித்த பேருந்தின் பின்பகுதியில் பேருந்தின் பின்னால் வந்த லொரி மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் தங்கள் உரிமைகளை பயன்படுத்துவதற்கு இலங்கை அரசாங்கம் இடமளிக்க வேண்டும் என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இவ்வேண்டுகோளை தனது ட்விட்டர் பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒன்று கூடுவதற்கான சுதந்திரம் ஜனநாயகத்திற்கு அவசியமானது என அவர் தெரிவித்துள்ளார். பிரஜைகளின் உரிமைகளுக்கு ஆதரவளிப்பதற்கான தளத்தினை உறுதி செய்யுமாறு நாங்கள் இலங்கை அரசாங்கத்தை கேட்டுக்கொள்வதுடன் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தங்கள் உரிமைகளை அமைதியாக பயன்படுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கின்றோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைமை காரியாலயமான சிஎல்எஃப்க்கு ஜப்பான் தூதுவர் மிசுகோசி கிடேஷி மற்றும் அவரது பாதியார் வருகை தந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் அரசியல் பிரதிநிதிகளை சந்தித்துள்ளார். மின்சாரம் தாக்கி காட்டு யானை பலியானது. கெக்ராவ மாமினிய ரம்பேவ பிரதேசத்தில் உள்ள தோட்டத்தில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த காட்டு யானையின் சடலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கனைவல் போல வன ஜீவராசிகள் அலுவலக அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் இந்த காட்டு யானை உயிரிழந்தமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அரசாங்க அதிகாரிகள் மற்றும் தனியார் துறையினர்களுடன் ஒன்றிணைந்து வேலை திட்டங்களை அமல்படுத்தக்கூடிய ஒரு குழு மற்றும் பொறிமுறை இல்லாததே இலங்கையின் பிரச்சனையாகும். அரசாங்க வியாபாரம் செய்வதில் தங்கள் கைகளை எடுக்க வேண்டும். அரசாங்கம் வணிகம் செய்யும் நாட்கள் போய்விட்டன. அரசாங்கம் ஒரு வசதியாளராக ஒழுங்குபடுத்துவர் மற்றும் மூலோபாயங்களை வழங்குவராக இருக்க வேண்டும் மற்றும் தனியார் துறையை போட்டியிட அனுமதிக்க வேண்டும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் மிகப்பெரிய சாஸ்ட் ஏர்லைன் அசீர் ஏர் இன்று முதல் இலங்கைக்கான வாராந்திர விமான சேவையை தொடங்க உள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது. அதேபோல் நவம்பர் 4 தேதி முதல் இலங்கைக்கான விமான சேவைகளை பிரான்ஸ் கொடி ஏற்றிச் செல்லும் ஏர் பிரான்ஸ் நிறுவனம் மீண்டும் ஆரம்பிக்க உள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. நகர அபிவிருத்தி அதிகார சபையால் நிர்மாணிக்கப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளை இலங்கை புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு டொலருக்கு விற்பனை செய்யும் அரசாங்க வேலை திட்டத்தின் கீழ் மேலும் 3 வீடுகள் விற்கப்பட்டுள்ளன. இந்த 3 அடுக்குமாடி குடியிருப்புகளும் 1,43,700 அமெரிக்க டொலர்களுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பன்னிப்பட்டிய கொடாவு மற்றும் மாலபி பிரதேசத்தில் நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் நிர்மாணிக்கப்பட்ட வியத்புர வீடமைப்பு திட்டத்தின் ஒரு பகுதியே இந்த குடியிருப்புகள் உள்ளன. போராட்டத்தை கட்டுப்படுத்த முற்பட்ட போது தாக்கப்பட்டு உயிரிழந்த பொலிஸ் ஆண்டிட்டர் அகம்பொடிக்கே சுனிலுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. அகம்பொடிக்கிய சுனிலுக்கு போலீஸ் சான்றிட்டர் பதவியிலிருந்து உப போலீஸ் பரிசோதராக குறித்த பதவி உயர்வு 31/1/2022 முதல் வழங்க போலீஸ் மா அதிபர் உத்தரவிடப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைமைக திறப்பு விழாவில் பங்கேற்குமாறு மலையக அரசியல் கட்சிகளும் தோட்ட தொழிலாளர் தொழிற்சங்கங்களுக்கும் எனக்கு அழைப்பு விடுத்தன. அதன் காரணமாக அந்நிகழ்வில் நான் பங்கேற்றேன். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நுவலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தோண்டமான் அறிவித்துள்ளார். அவர் நேற்று வெளியிடப்பட்ட அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார்.
பாணதுரை ரோயல் கல்லூரியில் 40 மாணவர்கள் நச்சு புகையை சுவாசித்து சுகவீனம் அடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். மாணவர்கள் பாணதுரை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஹட்டனில் உள்ள சிபெட்கோ மற்றும் ஐஓசி பெட்ரோல் நிலையங்களில் நேற்று முன்தினம் முதல் பெட்ரோலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக வாகன உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். நேற்று முன்தினம் பிற்பகல் முதல் பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக முச்சக்கர வண்டி சாரதிகள் உட்பட பெட்ரோல் வாகன உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். பெட்ரோல் தட்டுப்பாட்டிற்கான காரணம் என்னவென பெட்ரோல் நிலைய முகாமையாளர்களிடம் கேட்டபோது பெட்ரோல் விலையை குறைக்க அரசு தயாராக இருப்பதாக தகவல் கிடைத்ததால் பெட்ரோல் பெறுவதற்கான உத்தரவை சமர்ப்பிக்கவில்லை என தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வு பிரிவினால் கைது செய்யப்பட்ட பொருளை சிறிசுமண தேரர் விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளார். சிறிசுமண தேரர் நேற்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அவரை எதிர்வரும் 16 தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். பொருளை சிறிசுமண தேரர் குற்றப்புலனாய்வு பிரிவினால் நேற்று கைது செய்யப்பட்டார். திலனி பிரியமாளி எனும் பெண் ஒருவர் செய்த பண மோசடி குற்றச்சாட்டு தொடர்பிலேயே தேரர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஆங்கில மொழி கல்வி மற்றும் தனியார் கல்விக்கான தேவை அதிகரித்துள்ளதாக ஐக்கிய நாடுகளின் கல்வி அமைப்பான யுனெஸ்கோ தெரிவித்துள்ளது. உலகில் மற்ற இந்த பிராந்தியத்தையும் விட தெற்காசியாவில் தனியார் கல்வி வேகமாக வளர்ந்துள்ளதாக அறிக்கை கண்டறிந்துள்ளது. இலங்கையில் 1995 மற்றும் 2016 இடையில் தனியார் கல்விக்காக செலவிடும் குடும்பங்களின் சதவீதம் நகர்ப்புற குடும்பங்கள் மத்தியில் 41% 65% கிராமப்புற குடும்பங்களில் 19% 62% அதிகரித்துள்ளது. அத்தோடு அறிக்கையின்படி இலங்கையில் பட்டதாரிகளின் ஆங்கில மொழி திறனில் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் கவனம் செலுத்துவது பொது நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் ஒரு நன்மையான அடையாளமாக காணப்படுகிறது. கொரிய வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பதற்கும் புதிய வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கும் தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்காக தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்காரர் நேற்றிரவு கொரியாவிற்கு சென்றுள்ளார். தற்போது கொரியாவில் பணிபுரிக்கும் இந்நாட்டு தொழிலாளர்களின் கோரிக்கைகள் தொடர்பாக கொரிய அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு புதிய வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்கவுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. வடமாகாணத்தில் 1000 ஏக்கரில் சஃபாரி சரணாலயங்களை அமைப்பதற்கு பொருத்தமான நிலத்தை தேர்ந்தெடுக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே விவசாய வனவிலங்கு மற்றும் வனவளங்கள் பாதுகாப்பு அமைச்சர் மஹிந்த அமரவீரவுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். பெரும்பாலான சரணாலயங்கள் மற்றும் மிருகக்காட்சி சாலைகள் தென்னிலங்கையில் அமைந்துள்ளதால் வடமாகாணத்திற்கென தனியான ஒரு சரணாலயத்தை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. ஜனாதிபதியினால் அண்மையில் பொது மன்னிப்பு விடுவிக்கப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகள் சிலர் தமது தண்டனை காலத்திற்கு மேலதிகமாக பல வருடங்கள் சிறையில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று தேசிய சமாதான பேரவை வலியுறுத்தியுள்ளது. ஜனாதிபதிக்குரிய பொது மன்னிப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அரசியல் கைதிகள் 8 பேரை விடுதலை செய்யப்பட்டனர். அவர்களின் 3 பேர் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்கவை படுகொலை செய்ய முயன்ற குற்றச்சாட்டின் பேரில் தண்டனை அனுபவித்து வந்தவர்கள். குறித்த குண்டு தாக்குதலில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா தமது கண் பார்வையை இழந்தார். எனினும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பொது மன்னிப்பின் கீழ் அவர்களை விடுவிப்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா தமது சம்மதத்தை வெளியிட்டார். யாழ்ப்பாணம் ஏழாலியில் காதலியுடன் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக வீடியோ அழைப்பில் காதலியை அழைத்து தூக்கில் தொங்கி இளைஞரொருவர் உயிரை மாய்த்துள்ளார். ஏழாலி கிழக்கு ஏழாலியைச் சேர்ந்த 25 வயதான இளைஞரை மரணம் அடைந்தவர். தனியார் கல்வி நிலைய தொழிலாளியாக கடமையாற்றும் இவ்விளைஞன் 5 வருடங்களாக யுவதி ஒருவரை காதலித்து வந்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்துக் கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள். புலம்பெயர் வாழ் மக்களே, தாயகத்தில் வசிக்கும் உங்கள் உறவினர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் அன்பளிப்புகள் கொடுத்திட இலகு வழியை தேடுகிறீர்களா? இதோ உங்களுக்காகவே புலத்தையும் நிலத்தையும் இணைக்கும் மாபெரும் ஆன்லைன் ஷாப்பிங் சேவை ஹைடோ வேர்ல்ட் .com.
தாயக உறவுகளின் தேவைகளை நனவாக்கிட உங்கள் தேசத்தை பலப்படுத்திட இன்றே நாடுங்கள் hi2world.com. அகில மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.